let the world hear his voice. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5 வசனம். ஒவ்வொரு நாள் காலையும் ஒரு மான் விழித்து கொள்ளும்போது அது தன்னை வேட்டையாட வரும் சிங்கத்தை விட தான் அதிக வேகமாக ஓட வேண்டும், இல்லையென்றால் சிங்கத்திற்கு இரையாக நேரிடும் என்று நினைக்கும். அதேபோல ஒவ்வொரு நாள் காலையும் ஒரு சிங்கம் விழித்து கொள்ளும்போது மானை விட வேகமாக தான் ஓடினால்தான் தனக்கு இரை கிடைக்கும், இல்லையேல் பட்டினி கிடந்து சாக நேரிடும் என்று நினைக்கும். பிரியமானவர்களே, நாம் சிங்கமா அல்லது மானா என்பது கேள்வி அல்ல. சூரியன் உதிக்கும்போது நாம் ஓட ஆரம்பித்து விட்டோமா என்பதுதான் முக்கியம். நமது அன்றாட தேவைகள் சார்ந்த விஷயமோ அல்லது அன்றாட பாதுகாப்பு சார்ந்த விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலையும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஓட வேண்டும். ஆம், தேவன் ஒவ்வொரு நாள் காலையும் நமக்கு புதிய கிருபை அளிக்கிறார். வனாந்திரத்திலே தேவன் இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்தார். தேவன் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றார். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போயிற்று. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு நாளுக்கு ஆகாரம் வேண்டுமானால் சூரியன் உதிக்கும் முன்பு மன்னாவை பொறுக்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மன்னா உருகி போகும், அந்த நாள் முழுவதும் அவர்கள் பட்டினி இருக்க நேரிடும். இதை போலவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு அதிகாலமே இருட்டோடே எழும்பி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே சென்று ஜெபம் பண்ணினார். அந்த அதிகாலை ஜெபத்தில்தான் இயேசு கிறிஸ்து அந்த நாளுக்கான ஊழிய திட்டங்களை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடம் சென்று, நாங்கள் எவ்வாறு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்காமல் நாங்கள் எவ்வாறு ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் தேவ சமூகத்திற்கு ஓடி வந்தால் அந்த நாளின் தேவைகளை தேவன் சந்திப்பார். அந்த நாளில் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார், நம்மை வழி நடத்துவார். ஆம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதானவைகள். ஆகவே அதிகாலையில் தேவ சமூகத்திற்கு செல்வோம், அப்பொழுது தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். God bless you. Have a good day.